கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஹிஜ்ரி 1442 வருடத்தின் ரஜப் மாதத்தின் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ரஜப் மாதம் வருகிற போது, அதுவும் ரஜபினுடைய இறுதி பகுதி வருகிற போது, மக்கள் மத்தியிலே மியராஜ் பற்றி அதிகமாக பேசப்படுவது உண்டு. சில இடங்களில் அதற்கான விழாக்கள் நடைபெறும். மியராஜினுடைய இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய ஹொத்துபாவிலே இது தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே அல் இஸ்ரா வல் மியராஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரே இரவில் நடந்திருக்கின்றன. இந்த அல் இஸ்ரா என்ற நிகழ்வை பொறுத்தவரையில், இஸ்ரா என்பது இரவு பயணம் என்பது அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு, பலஸ்தீனத்திலே உள்ள பைத்துல் முகத்தஸிற்கு இரவோடிரவாக சென்ற பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை தாண்டி அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று அங்கே சுவர்க்கம் நரகம் இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு வந்த அந்த நிகழ்வு மியராஜ் என்று அழைக்கப்படும். இஸ்ரா என்றால் இரவு பயணம், மியராஜ் என்றால் ஏறி செல்லுகிற விண்ணுலக பயணம் என்பது அர்த்தமாகும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்ராவை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவினுடைய 1வது வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு என்று சூரத்துல் இஸ்ராவினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று மிஅராஜை பற்றி சூரத்துல் நஜ்மிலே குறிப்பிடுவதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். இப்போ குர்ஆனிலே இந்த இரண்டு நிகழ்வுகளும் கூறப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இரண்டு நிகழ்வுகள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. சுமார் 20 மேற்பட்ட சஹாபாக்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இவை ஹதீஸ்களிலே மிக நம்பகமான நிலையிலுள்ள முத்தவாத்திர் என்ற நிலையை அடையக்கூடிய ஹதீஸ்கள் தான் இஸ்ரா மிஅராஜ் தொடர்பாக வந்த ஹதீஸ்கள் என்று கூறுகிறார்கள். எனவே இது மறுக்க முடியாத, நாம் கண்டிப்பாக ஈமான் கொள்ள வேண்டிய இரண்டு நிகழ்வுகள் தான் இந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற நிகழ்வுகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரா மிஅராஜை மறுக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். முஸ்லிம்களில் இஸ்ரா மிஅராஜை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பகுத்தறிவை முற்படுத்தக்கூடியவர்களாக, அல்லது குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றோடொன்று முரண்பட்டால் ஹதீஸை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறக்கூடியவர்களாக, இப்படி பல நிலைகளில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த எல்லா உலமாக்களும் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இரண்டு நிகழ்வுகளும் உண்மையிலே நிகழ்ந்தவை என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வு ஒரு முஜிசத்தாகும். ஒரு முஜிசத் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவு மக்காவிலே அவர்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுடைய இதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து, இதயத்தை எடுத்து அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவி, அதற்கு பிறகு புராக் என்கிற ஒரு வாகனத்தில் அவர்களை ஏற்றி கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு செல்கிறார்கள். இந்த பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் போய் நபிமார்களை பார்க்கிறார்கள். அங்கு நபிமார்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். பிறகு அவர்கள் 7 வானங்களை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று அங்குள்ள காட்சிகளையெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் அதே இரவில் அவர்கள் மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள்.
இது உண்மையிலே கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வாகும். நம்முடைய பகுத்தறிவால் கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வு தான் இந்த இஸ்ராவும் மிஃராஜும். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை வெளியே சொன்னபோது அபூஜஹல் இதை ஒரு சந்தர்ப்பமாக கருதினான். ஏனென்றால் இதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்து விடலாம், அவர் மூளைக்கோளார் உள்ளவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று அவன் முடிவெடுத்து விடுகிறான். ஒவ்வொருவராக அதிலும் மிக முக்கியமான புள்ளிகளை தேடி அவர்களிடம் போய் இந்த செய்திகளை சொல்லுகிற அந்த பயணத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் சந்திக்கிறான். சந்தித்து இவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அவன் சொல்லுகிறான். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் மக்கா அந்த ஃபலஸ்தீன் போய் பைத்துல் முக்கத்தஸிலே நபிமார்களுக்கு தொழுகை நடத்தி பிறகு ஏழு வானங்களையும் தாண்டி சென்று மீண்டும் மக்காவுக்கு வந்து சேர்ந்தேன் என்று இவர் சொல்லுகிறார். அப்போ அவனுடைய பாசையில் சொல்லியிருப்பான், இவர் உளறுகிறார், பிதற்றுகிறார் என்று சொல்லியிருப்பான். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாய்களால் இதை சொல்வதை நீ கேட்டீரா என்று சொன்னபோது அவன் சத்தியமிட்டு சொல்கிறான், சத்தியமாக அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய இரண்டு காதுகளாலும் கேட்டேன் என்றபோது அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கேட்கவில்லை, கேட்டது ஒரு காஃபிரினுடைய வாயிலிருந்து. அப்போதும் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும், ஏனென்றால் இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என்ன பெரிய விஷயம், வானத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதாக அவர் சொல்லுகிறார், அதே நாங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த நிகழ்வை வைத்துத்தான் அவர்களுக்கு சித்திக் என்கிற பெயர் சூட்டப்பட்டதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இந்த இஸ்ரா மிஃராஜ் என்ற இரண்டு பயணங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான மொஜிசத்தான ஒரு பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.